ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பரத். இது உங்கள் ஃபேவரட் சேனல் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோடெக். நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிட்ருக்கக்கூடிய ஆளா, எனக்கு சுகருக்கு இது வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூரியஸாக யோசிச்சுட்ருக்கக்கூடிய ஆளா, அப்போ இந்த வார பதிவு உங்களுக்கானது தான். எப்படி வந்து ஹெல்த்தியாக நம்மளோட உடம்புக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல், பெரிய அளவுக்கான உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல், நம்மளோட உணவு பழக்கத்து மூலியமாகவே நம்ம உடல் எடையை குறைக்கிறதும் ஆகட்டும், அட் த சேம் டைம் சக்கரை நோய் வராமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோயில் ரெண்டாவது மிகப்பெரிய நாடு, அதிக மக்கள் தொகையை வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா தான் சக்கரை நோயிலையும் அதிக நோயாளிகளை கொண்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ், அடல்ட்டில் அதாவது ஒரு 18-17 வயசில் இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து ஒரு 35-40 வயது இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, எப்படி நான் வந்து ஒரு ஹெல்த்தியாக என்னோட உடம்பை வந்து வச்சுக்கிறத, அட் த சேம் டைம் ஃபிட்டாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றின ஒரு யோசனை எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து உடற்பயிற்சிக்குன்னு பெரிய அளவுக்கான நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி ஒரு உணவு பழக்கத்து மூலயமா நம்ம வந்து ஹெல்த்தியாக உடல் எடையை வந்து குறைக்க முடியும், ப்ளஸ் அது மூலயமா சக்கரை நோயிலேருந்து எப்படி வந்து ஓரளவுக்கு நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அறிவியல் பதிவு தான் இது. ஸோ இந்த பதிவில் நமக்கு இந்த பதிவை முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும். நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் என்ன நடக்குது, ஸோ அதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நம்ம உடம்பு வந்து அதை பயனுள்ளதாக மாற்றிக்குது, அண்ட் தென் நம்ம உடம்பில் அதிகப்படியான கொழுப்பு சேராமல் தடுக்குது, சக்கரை நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்குதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம சாப்பிடும்போது என்னென்ன ஹார்மோன் சுரக்குது, நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது என்னென்ன ஹார்மோன் சுரக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியணும். ஸோ நம்ம எப்பொழுதுமே ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்கும், அட் த சேம் டைம் குளுக்கோகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்சுலின் நம்மளோட லிவரை வந்து பூஸ்டப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை டைஜஸ்ட் பண்ணதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை கொழுப்பை மாற்றுறதுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நம்ம சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாக சுரந்து குளுக்கோகான் அப்படிங்கிறது வந்து குறையும் போது நம்ம லிவர்லேருந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட உணவுலேருந்து. இப்போ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத வந்து நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நம்ம உடம்புல தோல் இடுக்குகளுக்கு தோலுக்கு அடுத்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்ட் டு டெபாசிட். அதுதான் நாளடைவில் என்ன ஆகணும், ஒபிசிட்டியாக மாறும், உடல் எடையை கூறி நமக்கு கூடி நமக்கு வந்து ஒரு பெல்லி ஃபேட்டாகவோ அல்லது ஒரு ஹிப் அல்லது ஹோல் பாடியில் வந்து ஒரு ஃபேட் டெபாசிஷனாக மாறும். அப்படிப்பட்ட அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப முக்கியமானது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது அதிகப்படியான இன்சுலின் சுரக்கிறது மூலயமா நம்மளோட பிளட்டில் சுகர் அதிகமாக தங்கி அது மூலயமா நமக்கு நம்ம லிவர் என்ன பண்ணணும்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறது தான். சரி, இதை நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான், அதாவது இன்டர்மீடியட் அல்லது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு உணவுகளுக்கு இடையில் ஒரு சின்ன ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, உணவு எடுத்துக்காமல் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம உடம்பில் வந்து இன்சுலினோட அளவு குறைஞ்சும் குளுக்கோகானோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அதே லிவர் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனுக்கு பதிலாக ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்பில் சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி அதிலேருந்து நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்க ஆரம்பிக்கும். இப்படி நம்ம பண்ணும்போது என்னாங்கன்னா, நம்ம உடம்பில் சேர்ந்துருக்கக்கூடிய
கொலஸ்ட்ரால் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா மெட்டபிளைஸ் ஆகி அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விஷயம்தான், அதாவது ரெண்டு மீல்க்கு இடையில் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஒரு உணவு இடைவெளி அல்லது உணவு சாப்பிடாமல் தவிர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். அட் த சேம் டைம் கீட்டோன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நம்ம லிவர் பண்ணும். இந்த கீட்டோன் ப்ரொடக்ஷன் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து எனர்ஜி மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு சேர்க்கும். இதை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்போதே இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா வி கெட் தட் எபிலிட்டி டு டூ தட் கீட்டோசிஸ். நம்ம உடம்பால் அந்த கீட்டோசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். பட்டு சர்வே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள், இன்றைக்கி மேலை நாடுகள் அமெரிக்கா மாதிரியான நாடுகளும் சரி இந்தியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் பேட்டர்னில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோசிஸ் ப்ராசஸில் அவங்களால போக முடியலை, அவங்களோட உடல் வந்து ஒத்துழைக்காமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிசல்ட்டு சொல்லுது. ஸோ இது எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோசிஸ் ப்ராசஸ் யாராலெல்லாம் பண்ண முடியல, அப்போ உணவு இடைவெளிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால நம்ம உடம்புல என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து உண்டாக ஆரம்பிப்போம். அட் த சேம் டைம் நாட்பட்ட இது போன்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனும் சரி இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதும் சரி என்ன ஆகும்னா நம்மளை வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக மாற்ற ஆரம்பிக்கும். இன்சுலின் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையோட அளவு வந்து சேர ஆரம்பிக்கும். இது வந்து வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் இந்த ஒரு பெஸ்ட்டான ஈஸியான வழியை நீங்கள் செய்யும்போது டிராஸ்டிக்காக உங்களோட உடல் எடையை வந்து ஹெல்த்தியான வழியிலையும் குறைக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியிலருந்தும் டயபெட்டிஸ்லேருந்தும் உங்களை ஓரளவுக்கு தற்காத்து உங்களோட லிவரை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மார்னிங் டயட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறதோ அல்லது ஒரு நாள் முழுக்க ரெண்டு நாள் முழுக்க வந்து சுத்தமாக வந்து சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபாஸ்டிங்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரியான அக்ரஸிவ் ஃபாஸ்டிங்கில் வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு உணவு எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு அதீத பசியும் அதிகப்படியான உணவு உண்ணும் பழக்கத்துக்கு வர ஆரம்பிக்கும், ப்ளஸ் நம்ம லிவருக்கு லோடு அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான அக்ரஸிவ் ஃபாஸ்டிங்கை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது உணவு இடைவெளிக்கு இடையில் வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய பழக்கம் செய்யும்போது உங்களுக்கு நாட்பட்ட ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுல வந்து அளவு வேணால் குறையுமே தவிர எனர்ஜியை கம்ப்ளீட்டாக நம்ம டிப்ளீட் பண்ண மாட்டோம். அதனால் நம்மளோட மூளையோட ஃபங்க்ஷனோ உடலோட ஃபங்க்ஷனோ செல்லோட ஃபங்க்ஷனோ டிஸ்டர்ப் ஆகாது. அட் த சேம் டைம் வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இது மூலிமா நம்ம லிவரும் வந்து தன்னைத்தானே ரெஜுவினேட் பண்ணிக்கிறது மூலிமா வீ கேன் எஸ்கேப் ஃப்ரம் தட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷன். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கண்டிஷன் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே வீ கேன் அவாய்ட் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வார பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹெல்த்தியான முறையில் உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க, அண்டு நல்ல பசி எடுக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அண்டு ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் டைம் ஒதுக்கி ஏர்லி மார்னிங்கில் ஒரு அல்லது ஈவினிங் டைமில் வந்து ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுனா உங்கள் உடம்பில் சேரக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து உங்கள் உடம்பு எனர்ஜியை மாற்றி அதை மெட்டபிளைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொழுப்பும் சேராது, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயிலேருந்து விடுபடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வாரப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை இனி வரும் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோடெக் பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.